சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin. வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்க இருக்கும் நிலையில் எப்படி இருக்க போகிறது இந்த சீசன், கடந்த காலங்களில் எப்படி இருந்தது என்பது குறித்து ஏற்கனவே நாம் வரைகலையாக பதிவு செய்திருந்தோம். அதை தற்போது பார்க்கலாம். மிகவும் எதிர்பார்க்கப்படும் வடகிழக்கு பருவமழை தொடங்கப் போகுது. இது பற்றிய சில அடிப்படை தகவல்களை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளுக்கு, கிட்டத்தட்ட 75% பகுதிகளுக்கு மழையை கொடுக்கக்கூடியது தென்மேற்கு பருவமழை தான். ஆனா தமிழகத்திற்கு பிரதானம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வடகிழக்கு பருவமழை தான். இந்த காலகட்டத்தில் அக்டோபர் இறுதியிலிருந்து டிசம்பருக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய சராசரியான மழை அளவு 45 சென்டிமீட்டர். முதல்ல தென்மேற்கு பருவமழை எப்படி உருவாகுது அப்படிங்கறத பாத்திரலாம். கோடை காலத்துல நிலம் அதிகப்படியாக வெப்பமாகும் போது அங்க இருக்கக்கூடிய காற்று மேலே எழும்பும், விரிவடைஞ்சு மேலே எழும்பும். அப்போ அங்க ஒரு குறைந்த அழுத்தம் உருவாகும். இதை தணிப்பதற்காக நமக்கு தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இதன் காரணமாக இந்தியாவில பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிகிறது. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நோக்கியும் தென்மேற்கு திசையிலிருந்து அந்த பருவ காற்று அப்படின்றது வீசும். இதனால வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மத்திய கிழக்கு மாநிலங்கள்ல நமக்கு இதன் காரணமாக மழை பொழியுது. இப்படி இந்தியா முழுமைக்கும் தென்மேற்கு பருவ மழையை கொடுத்தாலும் கூட வடகிழக்கு பருவ காற்று வீச தொடங்கும் போது, அதாவது தமிழகத்துல அந்த குறைந்த அழுத்தம் உருவாகும் போது, அதை தணிப்பதற்கு நமக்கு வடகிழக்கு திசையிலிருந்து அந்த காற்று வீசுகிறது. இதுதான் நம்ம வடகிழக்கு பருவமழைன்னு சொல்றோம். கடந்த காலங்கள்ல மழை பொழிவு எவ்வாறு இருந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். 2022 அப்போ 44 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாச்சு, அதாவது இயல்பை ஒட்டிதான் வந்து இருந்திருக்கு. சென்னையில 92 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாச்சு. இது இயல்பை விட 14% அதிகம். 2021 இயல்பை விட அதிக மழை தான் பதிவாச்சு. குறிப்பாக 71 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிஞ்சது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 136 சென்டிமீட்டர் மழை பதிவாச்சு. இது இயல்பை விட 74% அதிகம். 2020 பார்த்தோம்னா 47 சென்டிமீட்டர் அளவுக்கு தமிழகம் முழுவதும் மழையை பெற்றுச்சு. சென்னையை பொறுத்த மட்டும் இயல்பை விட 33% அதிக மழை பதிவாச்சு. சரி, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வானிலை ஆய்வு மையம் சில கணிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. முதல்ல தென்மேற்கு பருவமழை எப்படி இருந்துச்சுன்னு பாத்திரலாம். அப்போ இயல்பை விட 6% குறைவான மழை தான் பதிவாச்சு இந்த ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில். பெய்ய வேண்டியது 86 சென்டிமீட்டர், ஆனா பெய்ததோ 82 சென்டிமீட்டர் தான். ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 8% அதிக மழை, பெய்ய வேண்டியது 32 சென்டிமீட்டர், ஆனா 35 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிஞ்சது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்த மட்டும் இயல்பான அளவில், அதாவது 45 சென்டிமீட்டரை ஒட்டிதான் மழை பொழியும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அதே போலதான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக தென்னிந்தியாவில ஒரு சில இடங்கள்ல மட்டும் இயல்புக்கு மேல பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும், வடகிழக்குல இயல்புக்கு குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இந்த ஆண்டு எல் நினோ நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல் நினோ நிலை பருவமழையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த போகுதா, அதிக மழையை கொடுக்க போகுதா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல பாக்கலாம். தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான். தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.